வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 இன்ச் நீளத்துக்கு 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். வாசனை வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வறுபடும். இந்த அளவுக்கு போதும். இதில் 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதோட 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஊற்றி கலந்து விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போன பிறகு 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரிபார்த்து போட்டுக்கோங்க. அளவான தீயில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட காலிஃப்ளவர் கிரீன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.